வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஒரு கார் ரிவ்யூ வீடியோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஹோண்டானுடைய மொபிலியோ RS. இந்த வெஹிக்கிள் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, மார்க்கெட்ல இருந்து போய் 3-4 இயர்ஸ் ஆகுது, இதை ஏன் இப்போ ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ இப்போ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம், தமிழ்ல இதை பத்தின ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூ இல்லை. அண்ட் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த கார் கேட்டஜ் வந்து அர்பன் வீல்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு யூஸ்ட் கார் டீலர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நமக்கு இந்த கார் கிடைச்சிருக்கு இன்னைக்கு ரிவ்யூக்காக. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த காரும் இஸ் ஃபார் சேல். அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ரிவ்யூக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஹோண்டா மொபிலியோ அப்படிங்கிறது வந்து ஒரு 7-சீட்டர் மினி MPV கார். இது வந்து ஹோண்டா மினி MPV கார் அப்படின்னு தான் ஜப்பானில் இருந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே வந்து பொசிஷன் பண்ணாங்க. இது வந்து மாருதி சுசுகி எர்டிகாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஹோண்டா சைட்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நமக்கு தெரிஞ்ச மொபிலியோ வந்து 2013 ஒரு அன்வீல் ஆகி 14 லான்ச் ஆயிருந்தது. பட் ஆனால் மொபிலியோ அப்படிங்கிற பிராண்ட் நேம் வந்து ஹோண்டா வந்து 2001 இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பானில் 2001 இருந்து 2008 வரைக்கும் ஒரு மொபிலியோ வந்துட்டு இருந்தது. பட் அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அந்த டைமில் வந்துட்டு இருந்த அந்த மொபிலியோனுடைய பிக்சர் சைடில் போடுற பாருங்க, அது வந்து ஒரு சின்ன மினி வேன் மாதிரி இருக்கும், ஒரு MPV மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒரு லுக்ஸ் இருக்காது, ஒரு குட்டி மினி வேன் மாதிரி தான் இருக்கும் அது. அண்ட் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் மொபிலியோ வந்து 2013 நடந்த இந்தோனேஷியா மோட்டர் ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இதனுடைய சேல்ஸ் வந்து இந்தோனேஷியா, தாய்லாண்ட் அப்புறம் இந்தியாவுக்காக தான் இந்த வெஹிக்கிள் வந்து செஞ்சுருந்தாங்க. ஹோண்டா ஹோண்டானுடைய பிரியோன்னு ஒரு குட்டி ஹேட்ச்பேக் கார் இருந்ததில்ல, ஸோ அந்த ஹேட்ச்பேக் கார்லுடைய ஒரு செடான் வெர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அமேசான் இருக்கும். அதனுடைய ஒரு MPV வெர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொபிலியோவாக இருக்கும். ஸோ பிரியோனுடைய ஃப்ரண்ட் போர்ஷனில் பின்னாடி செடானாவோ இல்லை MPVயாவோ மாற்றி கொடுத்துருந்தாங்க ஹோண்டா. அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா RS அப்படின்னு சொல்லுவாங்க. RS அப்படிங்கிறது ரேசிங் ஸ்போர்ட். ஸோ ஒரு MPV காரில் ரேசிங்க்கு என்ன அப்படி ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஹோண்டானுடைய இந்த மொபிலியோ லைனப்பில் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு. அண்ட் இந்த காரை ஹோண்டா லான்ச் பண்ணும்போது ரீடிஃபைன்ட் MPV எலிகென்ட்லி அப்படிங்கிற ஒரு டேக்லைனையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் தென் அந்த டைமில் 2014 இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆகும்போது அந்த டேக்லைனுக்கு இது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த RS வேரியண்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு தான் ஒரு DRL கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ரொஜெக்டர் செட்டப்பும் வந்திருந்தது. அது போக ஸ்போர்ட்டியான ஃப்ரண்ட் பம்பர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்டியான ரியர் பம்பர்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஒரு ஸ்போர்ட்டியான ரூஃப் ஸ்பாய்லராக இருக்கட்டும், அண்ட் இந்த 15-inch அலாய் வீல்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்போ தான் இந்த டைமண்ட் கட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம்லேயே இது வந்து அந்த டியூவல் டோன் டைமண்ட் கட் ஸ்டைலிங்கில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஒரு விசிபிளான ஒரு எக்ஸாஸ்ட் டிப்பாக இருக்கட்டும் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கேமராவாக இருக்கட்டும், இதெல்லாமே இதில் ஒரு இன்பில்ட் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு 6.1-inch உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் கொடுத்துருந்தாங்க. ஹோண்டா அந்த மொபிலியோவில் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு இன்ஜின் ஆப்ஷன் வந்து பெட்ரோல்லையும் 1 டீசல்லையும் கொடுத்துருந்தாங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் வந்தது. அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 118 PSும் 144 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இது டீசல் இன்ஜின், ஏன்னா இது RS போர்ட் வந்து ஒன்லி டீசல் இன்ஜினில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஹோண்டா. ஸோ இந்த டீசல் இன்ஜின் வந்து ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், டர்போ இன்ஜின் இது. இதனுடைய பவர் அவுட்புட் 100 PS பவரும் 200 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டீசல் இன்ஜின் வந்து மெயின்லி இந்தியன் மார்க்கெட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் சேம் இதே ஹோண்டா அமேஸ்லையும் நீங்கள் இந்த டீசல் இன்ஜினை பார்த்துருக்கலாம். ஸோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டீசல் இன்ஜினாக இருந்தது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் ஹோண்டா மொபிலியோ RS 1.5 IDTEC 2015 சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள், 80,000 km ரன் ஆயிருக்கு அண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த காரை செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மொபிலியோ பொறுத்த வரைக்கும் எஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் வேரியன்ட், அப்புறம் இ, அப்புறம் வி, அப்புறமா இது RS. வியும் RS-ம் தான் கொஞ்சம் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ். பெட்ரோலில் வி தான் டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தது, டீசலில் இந்த RS வந்து டாப் அண்ட் வேரியண்ட். அண்ட் அந்த டைமில் ஒரு 7-சீட்டர் MPV காருக்கு இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருந்தது அப்படின்றது ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். 233 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய சூட்கேஸ் இல்லாமல் ஒரு குட்டி குட்டி பேக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 டே ட்ரிப்புக்கு வந்து இது கண்டிப்பாக சஃபிஷியண்டான ஒரு பூட் ஸ்பேஸாக தான் இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 42 லிட்டர் டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அமேசான் இருக்கட்டும் இல்லை மொபிலியோவாக இருக்கட்டும், அதனுடைய நோஸ் வந்து ரொம்பவே ஒரு ப்ராமினண்ட்டாக வெளியில் ப்ரொட்ரூட் ஆகி தெரிகிற மாதிரியான ஒரு நோஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஹோண்டாவோட ஸ்டைலிங்.
பார்த்தீங்களா. அண்ட் அதுலேயும் இந்த ஆர்எஸ் வேரியண்ட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஃபுல் க்ரோம் பாரை வந்து ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்மல் மொபிலியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் டபுள் ஸ்ட்ரிப் வராது, சிங்கிள் ஸ்ட்ரிப்பாக தான். ஒரு திக்கான கிரில் தான் கொடுத்துருப்பாங்க, க்ரோம் கிரில். அண்ட் ஹெட்லாம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்எல் எல்இடி கொடுத்துருக்காங்க, அண்ட் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கீழே ஃபாக்லாம் வந்துருது, அந்த ஃபாக்லாம் மசிலில் கூட ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோண்டானுடைய ஸ்டைலிங்கில் இது ஒரு ஸ்லோப்பிங்கான பானட்டு. அண்ட் அப்போது இந்த ஆர்எஸ் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் மவுண்டட் சைட் மிரர்ஸ் வந்துச்சு. அண்ட் அதுவும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டட் ஓஆர்விஎம்ஸ். இது சைட் ப்ரொஃபைலில் க்ரோம் ஃபினிஷ்ட் டோர் ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், வெதர் ஸ்ட்ரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸாக இருந்தது. அண்ட் தென் இந்த சைட் ப்ரொஃபைலில் மொபிலியோக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினென்ட்டான ஃபீச்சர் வந்து இந்த விண்டோ லைன், இந்த செகண்ட் டோரில் இருக்கக்கூடிய விண்டோ லைன் இறங்கியது இல்லை. ஸோ இதை வந்து ஹோண்டா வந்து ஒரு லைட்னிங் ஸ்ட்ரிப் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த தேர்ட் ரோல் இருக்கக்கூடிய கிளாஸ் இந்த டீப் பில்லர் வந்து ஃப்ளோட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து அப்படியே ரியர் விண்ட்ஷீல்டோட அட்டாச் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்கிறதும் இதனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா ஸ்டைல்டு காம்பி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பி லேம்ப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் வந்து உங்களுக்கு ரியர் டோரோட அட்டாச் ஆகிருக்கும், ஒரு ஹாஃப் வந்து பாடியோட அட்டாச் ஆகிருக்கும், ஹோண்டா சிட்டியில் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு காம்பி ஸ்டைல்டு லேம்ப்ஸ் வந்து இந்த மொபிலியோவில் இருக்கும். அண்ட் இங்கே மொபிலியோ அப்படிங்கிற பேஜிங், அண்ட் ஆர்எஸ் உடைய பேஜிங், ஐடி டெக் இன்ஜினுடைய பேஜிங், இந்த பக்கம் ஹோண்டா பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியரை பொறுத்த வரைக்கும் ரூஃப் மவுண்டட் ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்பில் பார்த்தீங்கன்னா கூட இந்தோனேஷியா அப்படிங்கிறது எழுதியிருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஆர்எஸ் வேரியண்ட்டில் ரியர் வைப்பராக இருக்கட்டும், டீஃபாக இருக்கட்டும், இதெல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும். அண்ட் வெஹிக்கிளுடைய டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லெங்க்த்தில் 4.4 meters கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 189 mm, பட் இது ஆர்எஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால 185 mm தான் வரும். அண்ட் விட்த்தை பொறுத்த வரைக்கும் 1.6 meters, அண்ட் ஹைட்டும் 1.6 meters. அண்ட் தென் வீல் பேஸ் வந்து 2.6 meters கொடுத்துருக்காங்க. அந்த வீல் பேஸ் வந்து உங்களுக்கு இந்த ரியர் டோரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு லெங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேஸில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ இதில் தேர்ட் ரோ இருக்கிறதுனால தேர்ட் ரோக்கு ஆக்சசிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒன் டச் டம்பிள் ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு 7-seater, அண்ட் இந்த தேர்ட் ரோல் இருக்கக்கூடிய ரெண்டு சீட் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தான். ஸோ இந்த ஸ்பேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் தென் சிட்டி ரைடுக்கு ஒரு 5-10 kilometers போகிறதுக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அடல்ட் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த கார் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த சென்ட்ரல் ரோ தான். சென்ட்ரல் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்டும் சரி, இந்த லெக் ஸ்பேஸும் சரி. அண்ட் இது ஒரு MPVன்றதுனால உங்களுக்கு ரியர் ஏசியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 3 vents. ஸோ அதுக்கான ப்ளோயர் சுவிட்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே உட்காந்துருக்கோம். ஹெட்ரூம் பாருங்கள், நான் 6'1" உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க ரெகுலராக. அண்ட் லெக் ரூம் பாருங்கள். அண்ட் இந்த சீட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பேக்கில் தள்ளியிருக்கோம், அப்படி இருந்துமே வந்து உங்களுக்கு நல்ல லெக் ரூம் இருக்குது. அண்ட் தை சப்போர்ட் ஒரு 70% ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய காசு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய இடங்களில் எவிடென்ட்டாக தெரியும். ஒரு மினிமலான டேஷ்போர்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த சீட்டினுடைய திக்னஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து மிஷின் மினிமம், அதாவது மனிதர்களுக்கான குழங்கிறதுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹோண்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மொபிலியோ பொறுத்த வரைக்கும் 2014 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் 2016 எண்டுக்குள்ளேயே BRV அப்படின்னு ஒரு கார் லான்ச் பண்ணி இந்த மொபிலியோவை ரீப்ளேஸ் பண்ணாங்க ஹோண்டா. பட் தென் மொபிலியோவும் சரி BRV சரி அந்தளவுக்கு இந்த MPV செக்மெண்ட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஒரு ஓரளவுக்கான நம்பர்ஸ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவை கொடுத்துச்சு. பட் தென் இது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் இந்தோனேஷியா தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக மொபிலியோ வந்து 2017 வரைக்கும் இந்தியாவில் சேல்ஸில் இருந்துச்சு. பட் தென் 2016 எண்டுலேயே இந்தோனேஷியாவில் ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது இதில் பிரியோனுடைய ஃபேஸை வச்சு தானே செஞ்சுருக்காங்க இந்த மொபிலியோ MPV-யை. அங்கே வந்து அந்த பிரியோ ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹோண்டா சிட்டினுடைய ஃபேஸை போட்டு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் தென் அந்த ஃபேஸ் லிஃப்ட் இந்தியாவுக்கு வரல, அதுக்கு பதிலாக BRV வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு கார் பையருக்கு ரொம்ப முக்கியமான கன்சர்ன் அப்படிங்கிறது சேஃப்டி, கார் என்ன என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க மக்கள். பட் தென் அன்னைக்கு 2014 மொபிலியோவை லான்ச் பண்ணும்போது ஹோண்டானுடைய இந்த என்கேப் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இதில் ரெண்டு மாடலில் அவங்க ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஏர்பேக் இல்லாத மாடல், இது வந்து ஏர்பேக் 2 ஏர்பேக் இருக்கக்கூடிய மாடல். ஸோ ஏர்பேக் இல்லாத மாடல் வந்து 0-star ரேட்டிங் அடல்ட்டுக்கும் 1-star ரேட்டிங் சில்ட்ரனுக்கும் வாங்கியிருந்தது. அதே இது ஏர்பேக் இருக்கிற மாடல் 3-star அப்படிங்கிற அடல்ட் ரேட்டிங்கும் 2-star அப்படிங்கிற சைல்டு ரேட்டிங்கும் வாங்கியிருந்தது குளோபல் என்கேப்பில். அண்ட் அதர் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ABS CBD வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது போக
ஏஸ் அப்படிங்கிற ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை ஹோண்டா இந்த காரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ்ட் கம்பேட்டபிலிட்டி இன்ஜினியரிங் அப்படின்னு ஹோண்டா சொல்கிறாங்க. இது ஒரு ஹோண்டா இனிஷியேட்டிவ். இதில் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்டல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிரம்பிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு கொலிஷன் நடக்கும்போது, அந்த இம்பாக்ட் நடக்கும்போது, அந்த இம்பாக்டை வந்து அந்த இம்பாக்டினுடைய எனர்ஜியை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை ஹோண்டா வந்து இந்த ஏஸ் அப்படிங்கிற பாடி ஸ்ட்ரக்சர் மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க. மொபிலியோ 2014-17 வரைக்கும் இந்தியாவில் சேல்ஸில் இருந்தது. பட் தென் 2017 சேல் ஆன கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 63 நம்பர்ஸ் தான். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பிஆர்வி அப்படிங்கிற கார் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ புக்கிங்ஸ் எல்லாமே பிஆர்விக்கு போனதுனால மொபிலியோ வந்து இருந்த ஸ்டாக்கை கிளியரன்ஸ் பண்ணி சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் விஷயம். அண்ட் இன்னைக்கும் மொபிலியோவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா, 2014 ஒரு 23,000 கார் சேல் பண்ணியிருந்தாங்க ஹோண்டா. அண்ட் அதே இது 2015 14,000 கார்ஸும், 2016 ஒரு 3,000 கார்ஸ், அண்ட் 2017 நான் சொன்ன மாதிரி 63 கார் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 சில்லற கார்ஸ் தான் சேல் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக இந்தியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது எம்பிவி செக்மெண்ட்டில் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு யூஸ்ட் கார் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு எம்பிவி கார் வாங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எர்டிகா போனீங்கனாலும், எர்டிகாவுக்கு ஒரு ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்றதுனாலையும் கார்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸியராக இருக்குது. பட் தென் உங்களுக்கு மொபிலியோ வந்து ஒரு நல்ல கார், நல்ல ப்ரைஸுக்கு நீங்கள் யூஸ் கார் மார்க்கெட்டில் எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 7-சீட்டர் எம்பிவி மார்க்கெட்டை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா யூஸ்டில். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே பிரியோலேருந்து தூக்கி இதில் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருக்கலாம் இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணும்போதே, பட் கொடுக்கல ஹோண்டா. லேட்டர் ஆன் பிரியோ அமேஸ் பிஆர்வியில் வந்து அந்த சேஞ்ச் கொடுத்துருந்தாங்க, டேஷ்போர்ட் புது டேஷ்போர்ட் போட்டிருந்தாங்க. இந்த டேஷ்போர்டில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வியர்டான பிளேசஸில் இருக்கும். ஸ்டேரிங் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிரைவருடைய ஏர்வெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஹோண்டா டுவல் டோனில் பிளாக் அண்ட் பீஜில் இன்டீரியர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டிரைவர் சைடில் உங்களுக்கு பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்துடும், அது போக உங்களுக்கு அவுட் சைடு ஓஆர்விஎம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த எலக்ட்ரிக்கல் பட்டன்ஸ் வந்துடும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3-பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்கல, சில பேருக்கு அது பிடிச்சிருந்தது, எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிதான் இருந்தது, ஒரு மாதிரி குவக்கியாக இருக்கும். சென்ட்ரலில் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரும், லெஃப்டில் டாக்கோ மீட்டரும், ரைட்டில் கொஞ்சம் டெல்டெயில் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் ஸ்டாக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் ஸ்டாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கில் ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பேசஞ்சர் சைடு ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ஸ்கூல் ரோலர்ஸ் தான், உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அதனுடைய பொசிஷனிங் பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு ஒரு 12-வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டு கப் ஹோல்டர்ஸ், அப்புறம் கியர் ஸ்டிக்கு சுற்றி ஒரு க்ரோம் ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ஸை சுற்றியும் ஒரு க்ரோம் சர்க்கிள்ஸ் ரன் ஆகுது. அண்ட் ஒரு யூசபிளான ஒரு க்ளோவ் பாக்ஸ் தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசன்ட் சைஸ்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறது இந்த டாப் அண்ட் வெஹிக்கிளில் ஒரு முக்கியமான ஃபீச்சராக அன்னைக்கு தேதிக்கு இருந்தது. அண்ட் இந்த டச் ஸ்கிரீனில் வந்து சாட்நாவும் கொடுத்துருந்தாங்க, நேவிகேஷன் சிஸ்டமும் இருந்துச்சு. அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சன்வைசர்லையுமே உங்களுக்கு வந்து மிரர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லைட் கொடுக்கல பட் ஆனால் மிரர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். இப்போ வந்து அதில் கூட பெரிய காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் மேனுவல் டிம்மிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் தான். அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தம் காண்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்லி இது ஒரு டீசல் இன்ஜின், ஹோண்டாவுடைய ப்ரூவனான டீசல் இன்ஜின். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஹோண்டாவுக்கு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஜினாக இருந்தது. ஹோண்டாவுக்கு பெரிய நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து இந்த டீசல் இன்ஜின் சேல் பண்ணி கொடுத்தது ஒரு டைம் பீரியடில். பட் தென் இது ஒரு நாய்ஸியான இன்ஜினும் கூட, கொஞ்சம் அந்த டீசல் கிளாட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அண்ட் ஈவன் கேபினில் கூட கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கேட்கத்தான் செய்யும். ஆனால் ஹோண்டா ரொம்பவே அந்த இன்சுலேஷன் அப்படிங்கிற விஷயத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பிஹெச்பியை விட டார்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. அண்ட் இதில் இந்த இன்ஜின் ஒரு 200 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது வந்து ரொம்பவே எவிடென்ட்டாக தெரியுது. நீங்கள் ஒரு 6 or 7 பீப்புள் லோடடாக போனீங்க அப்படின்னா கூட, பெட்ரோல் இன்ஜின் கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட, டீசல் இன்ஜினில் அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸாக உங்களை வந்து புல் பண்ணிட்டு போகும். அண்ட் தென் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பவர் ஸ்டேரிங், இது ஒரு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங். ஸோ ஹெவினஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. சிட்டி டிரைவுக்கு இவ்வளோ பெரிய கார் ஒரு லெங்க்த்தில் உங்களுக்கு 4.4 meters இருக்கக்கூடிய ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டேரிங்ல அந்த ஹெவினஸ் அப்படிங்கிறது சுத்தமா ஃபீல் ஆகாது. டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் 5.4 meters டர்னிங் ரேடியஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். அது நம்ம யூ-டர்ன் எடுக்கும்போதும் சரி, இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணும்போதும் சரி, இல்ல சிட்டி டிராஃபிக்ல நம்ம வந்து அந்த ஷஃபிள் பண்ணி ஓட்டும் போதும் சரி, இந்த வெஹிக்கிளுடைய லெங்க் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு தான் ஓட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும், புதுசா ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா பெரிய கார்ஸ். அதர்வைஸ் இந்த இன்ஜினுடைய பவரா இருக்கட்டும், ஸ்டேரிங் கண்ட்ரோலா இருக்கட்டும், இது எதுலையுமே இந்த வெஹிக்கிளுடைய ஹெவினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆக போறது இல்ல. அடுத்ததா கிளச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைட்டான கிளச் தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் வண்டி 80,000 kilometers மேலே ரன் ஆகிருக்கு. கிளச் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல இத்தனை வருஷத்தில், ஆனால் கிளச் வந்து கண்டிப்பாக டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிளச் கண்டிப்பாக லைட்டர் சைடில் தான் இருக்குது.
அண்ட் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் பிளஸ் ரிவர்ஸ் கியர் இருக்கும் அண்ட் ரொம்ப ஷார்ட்டான த்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் பாக்ஸும் இந்த இன்ஜினோட ரொம்பவே நல்லா மேட் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. சின்ஸ் ரொம்ப ஷார்ட்டான த்ரோஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டியில் டிரைவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் லாங்கில் உங்களுக்கு ஒரு கியர் டவுன் பண்ணி அந்த ஒரு பிக்கப் ஒரு புஷ் ஒன்று கொடுக்குறதா இருந்தாலும் ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா கார்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சாஃப்டர் சைடில் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹோண்டா பெட்ரோல் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சில நேரங்களில் இன்ஜின் ஆனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சில அனுபவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தென் இது வந்து ஒரு டீசல் இன்ஜின், இன்ஜினுடைய கிளாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஆடிபிளாக இருக்குது அப்படின்னாலும் சஸ்பென்ஷன் ஹோண்டா பேரை சொல்கிற மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. அண்ட் 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி ஒரு 8 இயர்ஸுக்கு மேலே ஆயிருந்தாலுமே கூட இந்த காரில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு பாட் ஹோல் ஒரு படலில் விடும்போது கூட ரொம்பவே அப்படியே சோக் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் யூஸ்வலாக இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டரான சஸ்பென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பாடி ரோல் இருக்கும் ஹை ஸ்பீட்ஸில். ஸோ அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் தென் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் டர்போ டீசல் ஸோ ஹைவேஸ்ல உங்களுக்கு 20 above கிடைக்கும். சில பேர் இந்த வெஹிக்கிள் 23-24 கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சிட்டியில உங்களுக்கு 14-17 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு இந்த டீசல் கார்ஸ் வந்து புதுசு வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் ரொம்ப ஹை பட்ஜெட்ல இருக்கக்கூடிய கார்ஸ் தான் இருக்கு. லோ பட்ஜெட்ல டீசல் கார்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு டைம் பீரியடுக்கு நாம வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் டர்போ டீசல் இன்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணது இல்லை லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கார் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதர் ஸ்விஃப்ட் டீசலோ இல்லை ஹோண்டாவில் டீசல் இன்ஜின்ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டீசல் இன்ஜின் கார் வாங்கி ஒரு 1 or 2 years யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டை அனுபவிங்க. இன்னும் போக போக காலங்கள் மாற மாற நம்ம டோட்டலாக இன்ஜினே இல்லாத கார்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். இனிமேல் என்னதான் ஹோண்டா வந்து மாருதி எர்டிகாவுக்கு ஒரு கம்பீட் பண்ணணும் ஒரு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மொபிலியோ லான்ச் பண்ணியிருந்தாலுமே கூட எர்டிகாவினுடைய சேல்ஸ் நம்பர்ஸை டச் பண்ணவே முடியல. சமீபத்தில் 10 லட்சம் கார்களை தாண்டி எர்டிகா வந்து சேலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மொபிலியோ இஸ் அ மொபிலியோ, அவ்வளவுதான். ஒரு கார் லைக் எம்பிவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபிலியோவை சூஸ் பண்ணாங்க. என்ன கேட்டா மொபிலியோ வாங்கினவங்க யாருமே ரிக்ரெட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே மக்களே, இதுதான் நம்ம ஹோண்டா மொபிலியோனுடைய ஒரு ரிவ்யூ. இந்த காரை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ண அர்பன் வீல் கம்பெனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பை பை.